நீண்ட நாட்களின் பின் வெளியே வந்தார் கோட்டாபயர். மூடப்படும் அபாய கட்டத்தில் இலங்கை. எதிர்வரும் சில நாட்களில் தாக்குதல் நடாத்தப்படலாம் என எச்சரிக்கை. இலங்கையில் நடைமுறைக்கு வரும் தடை. நாளை அரசு பணிகளுக்கு செல்பவர்களுக்கு பிரதமர் விடுத்துள்ள அவசர கோரிக்கை. அமைச்சர்கள் அவருக்கும் சம்பளம் இல்லை. ரணில் அதிரடி. நாடாளுமன்றத்திற்கு விமானத்தில் வந்தார் மஹிந்த. வெளியானது பகிர் தகவல். இலங்கை மக்களுக்கு பேரடியான தகவல். விரைவில் ஏற்படவுள்ள அபாயம். யுத்த வெற்றியை கொண்டாட நீண்ட நாட்களின் பின்னர் அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ இன்று வெளியே வந்துள்ளார். யுத்த வெற்றி போரில் உயிரிழந்து அங்கவீனமடைந்த படையினரை நினைவுகூரும் வகையிலும் நடத்தப்படும் தேசிய நினைவு தின நிகழ்வு முப்படை தளபதியும் அரச தலைவருமான கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் பத்ரமுள்ளியிலுள்ள தேசிய படையினர் நினைவு தூபிக்கு அருகில் இன்றைய தினம் இடம்பெற்றது. அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ நினைவு தூபியில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தியுள்ளார். நீண்ட நாட்களின் பின்னர் வெளியே வந்த கோட்டாபய குறித்த நிகழ்வில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்ன, ராணுவ தளபதி ஷவீந்திர சில்வா, கடற்படை விமானப்படை தளபதிகள் மற்றும் காவல்துறை மா அதிபர் ஆகியோருடன் கலந்து கொண்டனர். காலி முகத்துடல் உட்பட நாடு முழுவதும் அரச தலைவர் மற்றும் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்கள் ஆரம்பமான பின்னர் அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ நிகழ்வுகள் இதிலும் கலந்து கொள்ளவில்லை. இந்நிலையில் இன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வில் அவர் கலந்து கொண்டுள்ளார். மே மாத இறுதிக்குள் எரிபொருள் இன்றி நாடு மூடப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த பாலிதா தெரிவித்துள்ளார். இணையம் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். இலங்கையில் இன்று விநியோகிக்கப்படும் எரிபொருளானது தரமற்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐஓசி நிறுவனம் எரிபொருள் தர ஆய்வுகளை நடத்தவில்லை என கூறியுள்ளார். இதேபடி பெட்ரோல் விநியோகம் எதிர்வரும் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்படவுள்ள போதிலும் நாடுளாவிய ரீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களை சென்றடைய குறைந்தது 3 நாட்கள் ஆகும் என எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசுந்தர தெரிவித்துள்ளார். எனவே இந்த விடயத்தினை கருத்தில் கொண்டு எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் அணிவகுத்து நேரத்தையும் சக்தியையும் வீணாக்க வேண்டாம் என அமைச்சர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதேபடி நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள கடுமையான பெட்ரோல் தட்டுப்பாடு நெருக்கடி நிலையை எட்டியுள்ளதுடன் பல பகுதிகளிலும் எரிபொருள் பற்றாக்குறையால் பல வாகனங்கள் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பயணிகளின் பாதுகாப்பிற்காக பேருந்துகளில் தேவையற்ற பயணப்பொதிகளை எடுத்துச் செல்வதை முற்றாக தடை செய்ய இலங்கை தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. பயணிகள் தமது பைகளை பொதிகள் வைக்கும் இடங்களில் வைக்காமல் அவற்றை தன்வசம் வைத்திருக்குமாறு தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவரான ஹேமந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் சில நாட்களில் தமிழ்நாடு விடுதலை புலிகள் தாக்குதல் நடாத்தலாம் என இந்திய உளவுத்துறை விடுத்துள்ள எச்சரிக்கையுடன் மீண்டும் எங்களது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். எனவே பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு பேருந்து ஊழியர்கள் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. அத்தியாவசிய சேவையை தவிர்த்த ஏனி அரசு சேவையாளர்கள் நாளை பணிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று கோரிக்கையை அவர் முன்வைத்துள்ளார். எரிபொருள் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த கோரிக்கையை விடுப்பதாக அவர் கூறியுள்ளார். மேலும் நாளைய தினம் அவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். புதிய அமைச்சரவையில் நியமிக்கப்பட்ட மற்றும் நியமிக்கப்படவுள்ள அமைச்சர்களுக்குரிய சம்பளம் வழங்கப்பட மாட்டாது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். நாடாளுமன்ற அமர்வுகளுக்காக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ விமானத்தில் அழைத்துச் செல்லப்பட்டதாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மஹிந்த அலுவலகம் இன்று நிராகரித்துள்ளது. இந்த விடயம் குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள மஹிந்த ராஜபக்ஷவின் முன்னாள் ஒருங்கிணைப்பு செயலாளர் கேதர்நாத் காசிலிங்கம், மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் இருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் கூறப்படுவது போல் ஹெலிகாப்டரில் அவர் நாடாளுமன்றத்திற்கு வரவில்லை என்றும் சாலை வழியாகவே அவர் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்வரும் காலங்களில் நாட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்படவுள்ளதோடு நாளாந்த உணவை பெற்றுக் கொள்வதற்கு பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகும் ஆபத்து காணப்படுவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். நாட்டில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உலகத்தில் ஏற்படவுள்ள பாரிய பிரச்சினைக்கு முகம் கொடுப்பதற்கு தயாராகி வருவதாக அமெரிக்காவின் நிதியமைச்சர்
ஜெனட் எலன் குறைப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், உலகின் பல நாடுகளில் உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட உள்ளதாக, அதிலும் இலங்கை உள்ளடங்குவதாக தெரிவித்தார். அதன்படி நாட்டின் பல பகுதிகளில் உணவு கிடைக்காமல் போவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். எனவே உணவு தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண்பதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் இதன்போது கூறியுள்ளார். அத்தோடு ஜூன் மாத நடுப்பகுதி வரை நாட்டுக்கு தேவையான எரிபொருள் இருப்பதாக தெரிவித்த அவர், அத்தியாவசிய சேவைகள் தவிர்ந்த இதர அரசு பணியாளர்கள் சேவைக்கு வருவது தற்காலிகமாக நிறுத்தப்படுவது எனவும் அவர் கூறியுள்ளார். நீண்ட நாட்களின் பின் வெளியே வந்தார் கோட்டாபய. மூடப்படும் அபாய கட்டத்தில் இலங்கை. எதிர்வரும் சில நாட்களில் தாக்குதல் நடத்தப்படலாம் என எச்சரிக்கை. இலங்கையில் நடைமுறைக்கு வரும் தடை. நாளை அரச பணிகளுக்கு செல்பவர்களுக்கு பிரதமர் விடுத்துள்ள அவசர கோரிக்கை. அமைச்சர்கள் அவருக்கும் சம்பளமில்லை. ரணில் அதிரடி. நாடாளுமன்றத்திற்கு விமானத்தில் வந்தார் மகிந்த. வெளியானது பகிர் தகவல். இலங்கை மக்களுக்கு பேரடியான தகவல். விரைவில் ஏற்படவுள்ள அபாயம்.